ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நவம்பர் 25ஆம் தேதி நாகாலாண்டில் இருக்கக்கூடிய மான் அப்படின்ற ஒரு மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாச்சிங் அப்படின்ற கிராமத்தில் வேலை செய்கிற ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மின்றக்கல் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அந்த கல் பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளப்பாக இருந்ததுனாலேயே அது வைரமாக இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தில் அதை சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த தகவல் காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நாகாலாண்டினுடைய அரசாங்கம் இந்த கற்களை பற்றி ஆராய்ச்சி செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. அதுக்கப்புறமா ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் இந்த கற்களை ஆராய்ச்சி செய்ய வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் தாங்களே அந்த மண்ணை தோண்டி இருக்கிற வைரங்களை எடுத்துடலாம் அப்படின்ற ஆசையில் போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கலெக்ட் பண்ண கற்கள் எல்லாமே வைரங்கள் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு கிறிஸ்டல் தான் அப்படின்னு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ண போகிறோன்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறனும், அப்படி இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம விசாரிச்சுட்டு தான் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணணும். அதுவும் குறிப்பாக நம்ம ஃபேக்கான நியூஸை ஷேர் பண்ணவே கூடாது. அப்படி ஷேர் பண்ண போய் தான் இவ்வளோ மக்களுடைய உழைப்பு வீணாயிருக்கு. ஸோ தேவையில்லாமல் அவங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த மண்ணை தோண்டி கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. ஆனால் கிடைச்சது எல்லாமே வெறும் கிறிஸ்டல் கற்கள் தான், வைரங்கள் கிடையாது. மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.